காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் நேற்றைக்கும் இன்றைக்கும் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக அங்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே வால்பாறை பகுதிக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பை அம்மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்றும் நேற்றையிலிருந்தும் அந்த மழையினுடைய தொடர்ச்சி என்பது இருந்து வருகிறது. இந்த நிலையில் இன்றைக்கும் கனமழை பெய்யும் என்ற எச்சரிக்கை நேற்றைய வானிலை ஆய்வு மையத்தால் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து அங்கு மழை பெய்து வருவதன் காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஐயாச்சாமியிடம் கேட்கலாம். ஐயாச்சாமி, மழையினுடைய தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கு? பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பதற்கு என்ன காரணம்? அபிநயா, நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உதகை, குன்னூர், கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாகவே மழையின் தாக்கம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக நீர்பிரிப்பு பகுதிகளான அவலாஞ்சி, அப்பர் பவானி பகுதிகளிலும் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக பல்வேறு கிராமங்களிலிருந்து பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாவார்கள் ஆளாவார்கள். இதனால் இதனை கருத்தில் கொண்டு பள்ளி மாணவர்கள் நலனை கருதி மாவட்ட நிர்வாகம் என்பது இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழையால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணிக்க 24 மணி நேரமும் அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளதாகவும், மலைப்பாதைகளில் மற்றும் மரங்கள் விழுந்தால் உடனடியாக சீரமைக்க மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபிநயா, நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி ஐயாச்சாமி.